ஹலோ அங்கிள் ஆட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஹலோ ப்ரோ, சிஸ்ஸு, ஹலோ பியூட்டி, நான் மச்சி, எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. மூணு வாரம் ஆச்சு ரீல்ஸ் கஷ்டங்கள் போகுது. அதனால இந்த வாரம் ரீல்ஸ் கஷ்டங்கள்ல ஹெவியா வெயிட்டா சிறப்பா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கேன். பாக்குறதுக்கு நீங்க ரெடி அப்படின்னா நாம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. இது ரீல்ஸ் கஷ்டங்கள். இந்த வாரம் ஃபுல்லா ரீல்ஸ்ல இதாங்க ட்ரெண்டிங். திருப்பி பண்ணுவோம். அதான் வரல. அப்புறம் ஏன் நீங்க பேசுங்க? ஐயோ, யாரா கடிச்சு வச்சீங்க இப்படி? ஏங்க நல்லா தானே பேசிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ளைக்கு அம்புட்டு வெறி. அடுத்தாங்க, ஹாய் நீங்க நல்லா இருக்கு. இந்த கேம் நல்லா இருக்கே, இத்தனை நாளா விளையாட போயிட்டாமே. ஹலோ நீங்க ப்ளூ சட்டை. எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. இந்த மாதிரி தனியா இருந்து ப்ரோக்ராம் பண்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுது. அடுத்து இவங்க என்ன ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்க? இன்னமா பொசுக்கடு வைத்தியலிங்க சாமி தாய்மார்களே, அக்காமாரே, தங்கச்சிமாரே, அனைத்து பேரும் இரவு வணக்கங்கள் சாப்பிட்டு நல்ல லைக் போடுங்க. ஹாய் நண்பா, வணக்கம் அப்படின்னு சொன்ன நானும் வணக்கம் சொன்னேன். வைத்தியலிங்க சாமி சரி, ஏதோ பெரிய மனுஷன் ஏதோ சொல்றாப்ல அப்படின்னு நினைச்சா இந்த மொட்டையில போட்டு லைக் போடுங்க. ஸ்கூல் வேற இல்லையா? யாரா நீ எல்லாம்? என்ன பொட்டக்காட்டுல திட்டு என்னத்தையாத்து வாலிபத்தில் அடுக்கடுக்கு அப்படின்ற குரங்கு பயமுள்ள ஏண்டா அப்படி இருக்கிறீங்க பேராண்டி? ஐயோ கெட்டு குட்டி சோறா போகாதீங்கடா. எவனுக்குமே புத்திர பாக்கியமே இருக்காது. குழந்தையே பிறக்காம போயிடும், பாத்துக்கங்க. அடுத்ததாக இந்தாண்டே திருநெல்வேலிக்காரன்னு போட்டுருந்தாங்க. ஏதோ பயங்கரமா சொல்ல போறாரு அப்படின்னு பார்த்தா அண்ணே ஃபுல்லா போய போட்டுட்டு இருக்காப்ல. இவனுக்கு மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். என்ன பாத்து சபரிமலைக்கு மாதிரி மாலை போட்டு நெத்தியில பட்ட சதனெல்லாம் போட்டு சாந்தமா சமூகத்துக்கு ஏதோ சொல்ல வருவான்னு நினைச்சேன். வெட்டில வைக்கணும் பொழைக்கல அப்படின்னு ஓபன் கன்ஃபெஷன் கொடுத்துட்டு இருக்காங்க ரீல்ஸ்ல. அடுத்து ரெண்டு நண்பர்கள் வராங்க, என்ன பிரச்சனைன்னு பாப்போம். ஒருத்தரும் தெரியுமா?
தோல்ல குற்றால துண்டா போட்டுக்கிட்டு எடுத்த பூஞ்சிய துடைக்கிற மாதிரி துடைக்கிற பாம்ப வச்சுக்கிட்டு என்னமா அதையோ இதயத்தையே பிச்சு தெரியாமா அடுத்து என்னோ ஒருத்தவன் நடந்து வர்றான் என்ன பிரச்சனை அவனுக்கு பையன் மேல ஒண்ணு கை வச்சிடலையே நிகழ்ச்சியின் முடிகிற கட்டத்துக்கு வந்ததுனால இப்படி ஒரு சந்தோஷமா நாலு வீடியோவை போட்டு விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இவங்க தான் கார்ல இருந்து என்கிட்ட அப்பே வந்து கேட்கணும்னு இருந்தாங்க. இருங்க உங்கள்கிட்ட அப்பயே போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு வந்துடுறேன். அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி செய்யுங்க. இது எப்படி இருக்கு? அப்புறம் போறப்ப மறக்காம போன் நம்பர் இன்பாக்ஸ் பண்ணி விட்டு போயிருங்க. அடுத்து நீங்க தொப்பி நல்லா இருக்குது உங்களுக்கு, ட்ரெஸ் கூட நல்லா இருக்குது, நல்லா யார் நீங்க உங்களை நான் வரைக்கும் மெட்ராஸ்ல பார்த்ததே இல்லையே. சரி, ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து நீங்க ரைட் ரைட் ரைட். அடுத்ததாக நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரைட் ஆசை வலையிடதா நெஞ்சம் அதில் விழுதா. இப்படியாக நிகழ்ச்சி இத்தோட முடிய வேண்டிய கட்டத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சோகத்தோட உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மறக்காம அந்த கழுதையை போட்டு விட்டு போங்களேன், லைக்கு கமெண்ட்டு ஷேரு, அப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க பல பேர் ஒரு 50% பேர் அன்சு சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.